வணக்கம்மா. இப்ப ஆவிகள் வந்து தன்னுடைய வாழ்ந்த வீட்டை மறக்காம அதே வீட்டுக்கு திரும்ப வருமா? அந்த இடம் வந்து அந்த ஆவிகளுக்கு தெரியுமா? பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்தரும் ராஜகுரு சரணம். அதாவதுமா, வாழ்க்கையில் ஒரு உயிர் பிரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து தன்னுடைய இடத்த விடாது. இப்போ நான் இருக்கிற இல்லையா கீழாய்க்குடி கிராமம் அப்படிங்கிறது, அதில் வந்து வேலுச்சாமி தேவருடைய வாரிசான செல்லச்சாமி தேவர், அங்கே வாணிமுத்து தேவர், காளிமுத்து நாச்சியாரும் இந்த 3 பேரும் அங்கே இருந்தாங்க. இவங்க 3 பேர் இருக்கும்போது இந்த காளிமுத்து நாச்சியாருடைய சொத்தை வேலுச்சாமி தேவருக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதாவது மர்மையனுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்க இறக்கும்போது மர்மையன் படிப்பறிவு இல்லாமல் செல்லச்சாமி தேவருக்கு வந்து இதை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, செல்லச்சாமி தேவர் இவங்க 2 பேரையும் மிதித்து காலை உடச்சி ஒரு கால் சப்பையை இறக்கிறாங்க. வாணிமுத்து நாச்சியாருங்கிற அந்த அம்மா மூதாட்டியை காலை உடைச்சதுக்கப்புறம் அந்த அம்மா ஆயில் பூரா வந்து போராடி இறந்து போயிடுது. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் இந்த வயதானவரையும் கொன்றாங்க. கொண்டதுக்கப்புறம் இந்த குழந்தை வேலுச்சாமி மருமையை தன்னுடைய மனைவி பிள்ளைக்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறாரு. போனால் இவருக்கு பிறகு குழந்தையே அதாவது ராஜலட்சுமி நாச்சியாருங்கிறவங்களுக்கு வந்து 16 குழந்தைகள் பிறக்குது. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இல்லை ஒரு குழந்தையா இந்த அம்மாவுடைய ஆன்மா, அதாவது பாட்டியோடைய ஆன்மா அவங்களுக்குள்ளே போய் அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு திட்ட 40 வருடங்கள் வந்து வித்தியாசங்கள். இந்த 40 வருடங்கள் வித்தியாசத்தில் இந்த பாட்டி எப்படி இருக்குன்னு கூட இந்த குழந்தைக்கு தெரியாது, இந்த தாத்தா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் எஸ்எல்ஆர் காப்பியில் இருக்குது, அதே மாதிரி பழைய 47ல் உள்ள பத்திரமும் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி இதுக்காக தான் இருக்குது. இன்னும் ஆறுங்கிறதும் தெரியாது. ஆனால் அதோடைய உருவம் அந்த காலத்தில் ஃபோட்டோ 47லாம் ஃபோட்டோலாம் கிடையாது. இந்த நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது இது எடுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, கை கேமரான்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த காலத்தில் இருக்கும்போது இந்த உடைய ஆன்மா இந்த குழந்தைக்கு போய் சேருது. யார் ராஜலட்சுமி நாச்சியாரோடைய குழந்தைக்கு போய் அந்த ஆன்மா சேருது. அந்த ஆன்மா வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா சொந்தமாக தன்னுடைய வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் எல்லார் பேரை சொல்லியும் கூப்பிட்டு அந்த பாட்டி மாதிரியே சேலையை எடுத்து கட்டுறாங்க. அப்போல்லாம் ஜாக்கெட் போட மாட்டாங்க, அந்த வந்து இந்த துணியே அந்த மார்வை சுற்றி வச்சுக்கிடுவாங்க. நெல் குத்துறதுலேருந்து வைக்கிறதுலேருந்து உலக்க அவங்க அந்த இது இருக்கு இல்லையா, அம்மி, அந்த ஆட்டு உரல், இந்த உரல் இதெல்லாம் உருட்டிட்டு வந்து எப்படி அந்த வீரமாக அந்த பெண்மணி அப்போ வேலையெல்லாம் பண்ணிச்சோம் அதெல்லாம் உருட்டிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு உலக்கையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இது பண்ணி அவங்ககிட்ட சண்டை போட்டு போலீஸ் ஈலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. கலெக்டர் வந்துட்டாங்க, ஏம்மா நீ வந்து பேப்பரில் ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் பேப்பர் தான் பேசும், நீ போமான்னு சொல்லி அந்த அம்மா அன்னைக்கு இரும்பு பெட்டியில் பூட்டி வச்ச பத்திரத்தை குழி தோண்டி பிதச்சி வச்சதை யாருக்குமே தெரியாது. அந்த ஊரை விட்டும் வந்துடுறாங்க. இந்த குழந்தை போய் அந்த குழி தோண்டி இருந்த இடத்த தோண்டி அந்த இரும்பு பெட்டியை திறந்து அந்த பத்திரத்தை எடுத்து அந்த குழந்தைக்கும் படிக்க தெரியாது, அதை எடுத்துகிட்டு போய் சப்பீரிஸ் ஆஃபீஸில் கொடுத்து எல்லா பத்திரத்துக்கும் உயிர் இருக்குதுன்னு அவங்க தாத்தா அதாவது அப்பா அம்மா இறந்த டெத் சர்டிஃபிகேட்டும் எஸ்எல்ஆர் காப்பியும் எடுத்துகிட்டு வந்து பழைய வீட்டு ரசீது பட்டாவை வச்சு இந்த குழந்தை பேரில் எல்லாமே பேரை வந்து மாற்றி கொடுத்துறாங்க. இவங்க பேரில் எனாம் செட்டில்மெண்ட்டு போட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. கரண்ட் ஆயிடுது. இந்த பேப்பரை கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் கொடுக்கவும் இந்த இடம் இந்த பிள்ளைக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்த வந்து இறைவனுக்கே எழுதி கொடுத்துட்றாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த இடத்த வந்து மீட்டி அந்த இடத்துல கோயில் வச்சுருந்தேன். இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேனே அது யார் தெரியுமா? அது நான் தான். ஆன்மான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன்ல, அது எங்கள் பாட்டியோட ஆன்மா தான் எனக்கு வந்தது. அந்த ஆன்மாவை கொண்டு தான் நான் அந்த இடத்த எடுத்து இப்போ மக்களுக்காகவே அந்த 6 ஏக்கரும் அந்த இடத்தையும் வச்சுருக்கேன். இது என்ன ஒரு பெரிய இதுனா, அந்த இடத்த அவர் கொண்டும் விற்க முடியாது, நானும் விற்க முடியாது. இப்போ ஆன்மாக்கள் மாத்திரமே அங்கே ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்குங்கிறதுக்காக தான். ஏன் இந்த கதையை நான் என்றைக்குமே உண்மை கதையை தான் சொல்லுவேன். ஏன்னா அனுபவபூர்வமான நிறைய விஷயங்கள் நடந்ததில் இதுவும் ஒரு உண்மை விஷயம். ஆன்மாக்கள் நம்மளுடைய இடத்தையும் வீட்டையும் காத்து கொண்டே இருக்கும். அதுதான் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், வாழ்ந்த பூமி, இதுதான் என்ன சொந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா தாத்தாவை பிதைச்சிருப்பாங்க, பாட்டியை பிதைச்சிருப்பாங்க, முன்னோர்களை பிதைச்சிருப்பாங்க, கணவரை பிதைச்சிருப்பாங்க, பிள்ளைய பிதைச்சா சங்கதியாளாக இறந்து வரும்போது சங்கிலி கோர்வையாக அந்த இடத்த அந்த ஆன்மாக்கள் திரும்பி திரும்பி நிலையாக நிற்கும். அந்த நிலையாக நிற்கணுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க சங்கதியாகவே அந்த குழந்தை பிறக்கும், குணாதிசயங்களில் பிறக்கும். செயல்பாடுகள் அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த செயல்பாடுகள் செயல்படும்போது மற்றவர்கள் சொல்லுவாங்க, இது இன்னார் தான், இது காளிமுத்து நாச்சியார் தான் வந்திருக்காங்க. ஏன்னா வாழ்ந்தவங்க 180 வயசு, 70 வயசு, 90 வயசில் அந்த முதியோர்கள் அந்த ஊரை வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் அத்தனை உண்மை. ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் உண்மையான ஒரு சம்பவங்கள் இருக்குங்கிறத காட்டுறதுக்காகவே நான் இதை சொல்கிறேன். ஆன்மாக்கள் நிலையாக இருக்குது. நானும் ஆன்மாக்களோட இன்னும் உறவாடி கொண்டு தான் இருக்கிறேன். இது சத்தியம். ஹரஹர மகாதேவ்.